தமிழ் விருது அதை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தமிழ் விருது பெற இருக்கக்கூடிய பெருந்தகை வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள். பேராசிரியர் டாக்டர் கஸ்தூரி ராஜா அவர்களை நான் கடந்த 30 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ப்ரொஃபைல் அதை படித்தபோது அவர் வந்ததும் நான் சொன்னேன், உங்கள் ப்ரொஃபைலை படிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர், மிகச்சிறந்த எல்லாம் அவர் அவருடைய தன்விவர குறிப்பில் அவருடைய துறை, அவர் ஆற்றிய துறை என்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கல்வி தகுதி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, அவருடைய வகித்த பதவிகள், பள்ளி ஆசிரியராக தன்னுடைய வாழ்நாளை தொடங்கி கல்லூரி ஆசிரியராக உயர்ந்து அதன் பிறகு முதல்வராக ஓய்வு பெற்றவர். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு மல்லிப்பூ கொடியை நம்ம செடியில் வச்சோம்னா அது பரவி அது கொடியாகி அது பால்கனியில் ஏறி அது மொட்டை மாடி போகும்போது எப்படி இருக்கும் மகிழ்ச்சி, அப்படியே பூத்து குலுங்கும் பாருங்க. அது மாதிரி அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து மகிழ்ந்தவள். அவர் பதிப்பித்த நூல்கள் எண்ணில் அடங்காத நூல்கள், பல்வேறு வகைப்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கு கொண்ட பெருந்தகை, இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் நடத்தும் கருத்தரங்குகளில் ஆய்வுக் கட்டுரையில் வாசித்தவர், தமிழ்நாடு கருத்தரங்குகளில் ஆய்வுக் கட்டுரை கொடுத்த பெருந்தகை, 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரையில் அவருடைய எழுதுகோல் படைத்திருக்கிறது, தமிழ் மொழியின் சிறப்புகளையும் இயல்புகளையும் பற்றி பல மாநாடுகளிலும் பல இதழ்களிலும் ஆராய்ச்சி பூர்வமான கட்டுரை வழங்கி வரக்கூடிய பெண்மணி, திருக்குறள் பணிகளுக்காக பெற்ற விருதுகள் பட்டங்கள் 100க்கும் மேற்பட்டவை, தமிழ் வளர்ச்சித்துறையில் பல்வேறு வகைப்பட்ட பொறுப்புகளிலிருந்து இன்றைக்கும் தமிழ் வளர்ச்சித்துறையால் கல்லூரி மாணவர்கள் நடத்தப்படுகிற பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி என்ற எல்லா போட்டிகளுக்கும் நடுவராக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை, இலக்கிய மன்றங்களினுடைய ஏற்ற பொறுப்புகள், களப்பணி மூலம் தமிழ் தொண்டு செய்வது, பயிலரங்க குழுக்களை நடத்துவது, தொகுப்பு நூல்களை உருவாக்குவது, செம்மொழி நூல்களை பற்றிய கட்டுரைகளை பல்வேறு வகைப்பட்ட இதழ்களில் எழுதுவது, உலக கவிஞர்கள் மாநாட்டில் பங்கேற்பது, பேராசிரியர் முனைவர் கஸ்தூரிராஜன் படைப்புகளை ஆய்வு செய்து அவர்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய பேராசிரியர்கள் பதின்மர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். பேராசிரியர் முனைவர் கஸ்தூரிராஜன் நூல்களை ஆய்வு மேற்கொண்டு 7 மாணவர்கள் எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆய்வு நெறியாளராக பேராசிரியர் முனைவர் கஸ்தூரிராஜா பல முனைவர்களை உருவாக்கியிருக்கிறார். பேராசிரியர் முனைவர் கஸ்தூரிராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை வெளியிட்ட நூல்கள் இதழ்கள் எண்ணிலடங்கா இதழ்கள், மதிப்புரைகள், இவர் எழுதிய பிற ஆசிரியர்களுடைய படைப்புகள், இவர் எழுதிய மதிப்புரைகள், கவிதை நூல்கள், சிறுகதை நூல்கள், இவர் கலந்து கொண்ட இலக்கிய நிகழ்வுகள் என்று அது வாட்டி கிட்டத்தட்ட 20 பக்கம் இருக்குது. நான் உறவு சுரங்க வெப்சைட்டில் போடுறேன், நீங்கள் ஓய்வாக படிங்க இல்லைங்களா. 100,000 மேற்பட்ட தீர்ப்புகளை கொடுத்த நீதி அரசரை இப்போ யோசிப்பார் இந்த ப்ரொஃபைலுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலான்னு. அந்த மாதிரி இவருடைய தன்விவர குறிப்பு பக்கம் பக்கம் பக்கமாக வருகிறது. இவர் தன்விவர குறிப்பை மட்டும் எடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் இதற்கே எம்ஃபில் பட்டம் கொடுத்து விடலாம் மேடம்னா, அதாவது கம்ப்யூட்டர் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு எம்ஃபில் கொடுங்கன்றான். அப்படி இவருடைய ஆய்வுகள் மக்களை சென்று அடைந்திருக்கிறது. இவர் எழுதிய நூல்கள் 1997 கிட்டத்தட்ட 20 வரை ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இலக்கிய சிந்தனை அன்றும் இன்றும், கஸ்தூரி ராஜாவின் கவிதைகள், தமிழ் இலக்கிய நிலையாமை தொகுதி 1, தமிழ் இலக்கியங்களின் நிலையாமை தொகுதி 2, முக்கணிகள், கஸ்தூரி ராஜாவின் சிறுகதைகள், திருக்குறள் காட்டும் வாழ்வியல் நெறிகள், இலக்கிய மலர்கள், வேறும் விழுதுகளும் கவிதை தொகுப்பு, தமிழும் தமிழரும் ஆய்வுத் தொகுப்பு, திருக்குறளில் சைவ சித்தாந்தம், வள்ளுவரும் வான்மறையும், திருக்குறளும் திருவருட்பாவும், திருக்குறளில் பெண்ணுரிமை, பொதுமை நோக்கில் திருக்குறள், வாழும் வள்ளுவம், வள்ளுவம் வேதாத்திரியமும், தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷியின் கருத்துக்களில் திருக்குறளின் தாக்கம், திருக்குறள் உரையுடன் பல்வேறு வகைப்பட்ட வண்ண நிலவுகள், திருக்குறளில் உலக ஒருமைப்பாடு, கஸ்தூரி ராஜாவின் குறளின் குறள். இதை பற்றி கொஞ்சம் மெதுவாக கேட்கணும் என்னான்னு. உங்கள் செல் தொலைபேசியெல்லாம் கொஞ்சம் செல்லாத இடத்தில் வைங்க, கொஞ்சம் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா நினைவிழந்த நிலையில் வைங்க, நீங்கள் நினைவோடு இருங்க. ஏன்னா இது போல ஒரு ப்ரொஃபைல் நம்ம உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 40 உழைச்சிருக்கணுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 ஆண்டுகள். ஒரு நண்பர் கேட்டார், இன்றைக்கெலாம் பெண்கள் மாறிட்டாங்களா மேடம், இல்லை அதே மாமியார் மருமகள் சண்டை அந்த பொறாமை போட்டி பூசலாம் இருக்கான்னு கேட்டார். எங்கள் உறவு சுரங்கத்துக்கு வாங்க, எத்தனை பெண்களை நான் எப்படி பாராட்டுகிறேன்னு பாருங்கன்னிருக்கேன். ஆக இன்றைக்கு பெண்கள் ஒரு பெண்ணினுடைய தன்னிகர் இல்லாத ப்ரொஃபைலை பார்த்து இன்னொரு பெண்
எப்படி இது போன்ற ஒரு ப்ரொஃபைலை உருவாக்க முடியும்னு நினைக்கிறதே பெண்கள் வளர்ந்து விட்டதாக அர்த்தம். அங்கே எந்த வகையான போட்டியும் பொறாமையெல்லாம் கிடையவே கிடையாது இல்லைங்களா. அப்படி தன்னுடைய பணியை மிக அருமையாக செய்த ஒரு பெருந்தகை. இவருடைய இலக்கிய பணிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், மன்றங்கள், பொறுப்புகள், உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவராக இருக்கிறார். சமீபத்தில் அவருடைய நிகழ்ச்சி நான் போய் பார்த்தேன். என்ன ஒரு ஆளுமை அந்த மேடையில்! யாரும் அந்த ஆளுமையை அவ்வளோ எளிமையில் எடுத்துவிட முடியாது. இந்த உலக திருக்குறள் பேரவைக்கு இவர்தான் தலைவராக இருக்க முடியும் என்று குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் கூறினார். அவருடைய வாயிலிருந்து வந்த வைர வரிகள், உலக திருக்குறள் பேரவையில் அவர் ஆற்றிய பணி நெஞ்சம் நிறைந்த பணி. இந்த குறளின் குரல் எல்லோரும் படிக்கணுங்க. ஒரு அருமையான நூல் எனக்கு அந்த நூலை கொடுத்தாங்க. நான் கிட்டத்தட்ட 29 மணி நேரத்தில் அதை படித்து முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன். அப்படி 29 மணி நேரம் ஆச்சு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரிய நூல். ஒவ்வொரு குறளையும் வள்ளுவன் எப்படி அதை நமக்கு சமைத்து தர வேண்டும் என்று சிந்தித்தானோ அந்த சிந்தனைக்கு இவர் ஒரு குறள் வடிவம் கொடுக்கிறார். அதுவும் 1.75 இவர் கொடுத்ததும். ஆக வள்ளுவன் வாழ்ந்தது உண்மைதான் அப்படின்றதை இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த குறள் வெண்பா இன்னொருத்தருக்கு கைவரப்பட்டிருக்கிறது. எந்த நூற்றாண்டில்? 21ஆம் நூற்றாண்டில் கைவரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வள்ளுவன் பாடிய குறள் வெண்பா மிக மிக பொருத்தமானது என்பதை நம்மால் உணர முடியும். வள்ளுவர் வழி வாசகர் வட்டம் 1990 அந்த வாசகர் வட்டத்தை நடத்துகிறாங்க. திருவள்ளுவர் பைந்தமிழ் இலக்கிய மன்றம், நூலகர் வாசக வட்டம், அறிஞர் பேரவை, புலவர் குழு, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம், களப்பணி மூலம் தமிழ் தொண்டு, களப்பணி மூலம் திருக்குறள் தொண்டு, களப்பணி மூலம் பயிலரங்குகள், பல்வேறு வகைப்பட்ட தொகுப்பு நூல்கள், கவிதை நூல்கள், எண்ணிலடங்கா கவிதை நூல்கள், பாவேந்தரின் குயில்கள், மனிதநேய மாமணி, மல்லை மணிவாசகம், பாவேந்தன் பூங்கா, கவிஞர் போற்றும் சுரதா, பாவேந்தர் பாதையில் தமிழருவி, முகம் மாமணி விழாமலர், பாவேந்தரின் குயில் பூங்கா, பெரியார் பெரித்தொன்ற சுந்தரமூர்த்தி நினைவஞ்சலி மலர், குலத்துங்கன் மணி விழா மலர், கவிச்சோலை மலர், தவத்திரு அழகல் அடிகளார் நூற்றாண்டு விழா நினைவு மலர் என்று இப்படி உலகம் போற்றும் பல்வேறு வகைப்பட்ட மிகச்சிறந்த தமிழ் சிந்தனையாளருடைய சிந்தனைகளையும் எடுத்து அவருடைய நூற்றாண்டு விழா மலர் இவையெல்லாம் தொகுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இவை அனைத்துக்கும் மேலே பக்தவச்சிரம் கல்லூரி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியுடைய முதல்வராக, செம்மையான முதல்வராக பணியாற்றியவர். இவை அனைத்துக்கும் மேலாக முனைவர் பட்ட மாணவர்களை வழிநடத்தியவர். எம்ஃபில் ஆய்வியல் நிறைஞர் பட்ட மாணவர்களை வழிநடத்தியவர். இதற்கு மேல் அவருக்கு எங்கே நேரம் இருந்ததுன்னு தெரியல. அங்கே போய் திருக்குறள் உலக பேரவையினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எப்படி ராஜா சார் இவ்வளோ அலோவ் பண்ணியிருக்கார் இவங்களை இல்லைங்களா? இங்கே வந்திருக்கார் வணக்கத்திற்குரிய ஐயா திரு ராஜா அவர்கள். எல்லோரும் பலத்த கரவொலி ராஜா சார் தாங்க. ஒரு அற்புதமான மாமனிதர், நட்பின் இலக்கணம். அவரோட 5 நிமிஷம் பேசி பாருங்களேன். பெண் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் எல்லோரும் ஆண்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். ராஜாவோட பேசினா 5 நிமிஷம் பேசினா அப்படி பெண்மையை போற்றுகிற மாண்பமை மனிதர் அவங்களுக்கு வாழ்வியல் துணைவராக வந்ததால் இவ்வளவு பெரும் பணிகளை அம்மையாரால் செய்ய முடிந்தது என்று நினைத்து உறவு சுரங்கம். எவ்வளோ பேர் இதுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கினே இருக்காங்க இந்த விருது பெறுவதற்காக. நான் இதற்காக நீதியரசர் பாஸ்கரன் தலைமையில் ஒரு குழுவை வைத்திருக்கிறேன். அவர் கரத்தில் கொடுத்து விடுகிறேன். அவரை தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று சொல்கிறேன். நான் தேர்ந்தெடுப்பதே இல்லை மனிதர்களை, மாமனிதர்களை நான் தேர்ந்தெடுப்பதில்லை. அவ்வளவு பெரிய ஹெவி ப்ரொஃபைல் எல்லாரும் கொடுக்குறாங்க உறவு சுரங்கம் விருதுக்காக. இதுவரை உறவு சுரங்கத்தின் மூலமாக இந்த 9 ஆண்டுகளில் 139 பேருக்கு விருது கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு 140வது அறிஞராக, திருக்குறள் பேரறிஞராக, படைப்புலக செம்மாந்த எழுத்தாளராக, பேராசிரியராக, கல்லூரி முதல்வராக, மேடை பேச்சின் ஒரு நவரச கதாநாயகியாக விளங்குகிற பேராசிரியர் டாக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இன்றைக்கு உறவு சுரங்கத்தின் மூலமாகவும், பாரதிய வித்யாபவன் மூலமாகவும், கலைமாமணி முரளி ஐயாவுடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இனிப்பகத்தின் இலக்கிய வள்ளல் அவர்களின் மூலமாகவும் 3 அமைப்பும் தேர்ந்தெடுத்து, ஒன்று வணிக அமைப்பு, இன்னொன்று இலக்கிய அமைப்பு, இன்னொன்று சமூக அமைப்பு, 3 அமைப்புகள் தேர்ந்தெடுத்து அமைப்பாய் எப்பொழுதும் மக்களை திரள வைக்கிற ஒரு பிரம்ம ஞானியாக, ஒரு பெண்ணுலக பிரம்மாவாகவே நான் பார்க்கிறேன் கஸ்தூரி ராஜாவை. அந்த பெண்ணுலக பிரம்மா இன்றைக்கு நீதியரசர்களின் பொற்கரத்தால் தமிழ் விருது பெறுகிறார்கள். அந்த சைட்டேஷன் நாம் இப்பொழுது பார்க்கலாம். வணக்கத்திற்குரிய பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்கள், தமிழ் 5, காப்பிய தமிழ் 5 என்ற இந்த நிகழ்வு, இன்றைக்கு மணிமேகலை காப்பியம் இப்பொழுது பேசப்பட இருக்கிறது. இந்த இனிய விழாவில் உறவு சுரங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன் 3 அமைப்பும் இணைந்து
தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வழியமைத்துக் கொண்ட இலக்கிய சொற்பொழிவாளர், மேடைப்பேச்சு கலையின் மாண்புமை சொற்பொழிவாளர், தமிழ் உணர்வுள்ளவர், கவிஞர், இப்படி பன்முகங்களை கொண்டு உலா வருகின்ற பேராசிரிய முனைவர் இரா கஸ்தூரி ராசா அவர்களுக்கு தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவு சுரங்கம் பாரதிய வித்யாபவன் பெருமை கொள்கின்றன. ஜனவரி 12, 2024 பாரதிய வித்யாபவன் மயிலை நீதி அரசர் அவர்களுடைய பொற்கரத்தால் இந்த பெண்மைக்கு ஏற்றம் தரப்படுகிறது இந்த இனிய மேடையில். நேரத்தின் அருமை கருதி பேராசிரியர் கஸ்தூரி ராசா அவர்கள் 5 மணி துளிகள் மட்டுமே ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 7 மணிக்கு நாம் மேடையை பேராசிரியர் லட்சுமி தத்தை அவர் கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். மணிமேகலை காப்பியத்திற்காக சாதனை பெண்மணி என்று நான் நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். பேராசிரியர் அவர்கள் ஏற்புரை வழங்க வருகிறார்கள். எடுத்துக்கமா, 5 நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன், ஏன்னா நிகழ்ச்சி நடத்துவது கடினம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய சான்றோர்களே, உடம்போடு உயிரிடை என்ன, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்பதற்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மா சிறப்புரையாளர் லட்சுமி தத்தை அவர்களின் கணவர் பழனி அவர்களே, நான் திருமணமாகி படித்தவள். எம்ஏ 1ஆம் ஆண்டு படித்தேன். தொடர்ந்து படிக்க வைத்தார்கள் எங்கள் மாமனார் மாமியார். படிக்காதவர்கள் சிறந்த வணிகர்கள், அவர்கள் என்னை படிக்க வைத்தார்கள். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலர் இதயகீதம் அவர்களே, வர்த்தமானன் பதிப்பகம் உரிமையாளர் அவர்களே, உலக திருக்குறள் பேரவை துணைத் தலைவர் வழக்கறிஞர் பால சீனிவாசன் அவர்களே, கலைமாமணி, தமிழ் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பெண்மணிகளுக்கும் சகோதரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி வாசுகி கண்ணப்பன் அவர்களே, எங்கள் மன்றத்தின் அவை புலவர் சோ பத்மநாபன் அவர்களே, இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அழைக்க ஆர்வம். என கொடுத்த நேரம் 5 நிமிடம் என்று சொல்லியதால் நான் உங்களை எல்லாம் அழைக்க வாய்ப்பு கிடைத்தது. நான் 2 நிமிடங்களுக்கு தான் பேச வேண்டும் என்றார், அதன்படி தான் பேசப் போகிறேன். அதிலே அடக்கிட்டேன். அப்பா மாமியார் மாமனார், உறவு சுரங்கம் அழைப்பின் பேரில், உறவு சுரங்கம் அழைப்பின் பேரில் தமிழ் உறவாய் வந்துள்ள உறவினர் அனைவருக்கும் உங்கள் சகோதரி கத்தூரி ராசா கவிதை பூவினை களிப்பாய் அளிப்பேன். கவிதை பூவினை ஒவ்வொருவருக்கும் களிப்பாய் வழங்குகிறேன். கனிவாம் வணக்கம், கனிவாம் வணக்கம் கூறி மகிழ்கிறேன். தலைவர் உலக நாயகி, மாற்று கருத்து இருந்தால் எழுந்து சொல்லலாம். மணிமேகலையின் மாண்பாம் பெருமையை, மணிமேகலையின் மாண்பாம் பெருமையை மண்பதை பரப்பும் மதி நிறை தலைவர். வினைத்தொகை இது, மதி நிறை தலைவர். நான் சிறு வயதிலிருந்து பார்க்குறேன், நிறைந்த மதி அறிவு, நிறைகின்ற அறிவு, நிறைந்த இனிமேலும் பல நூல்கள் வர இருக்கின்றது. மதி நிறை தலைவர் பேராசிரியர் உலக நாயகி, துணிவாம் பெண்மணி, துணிவாம் பெண்மணி, தொன்மை தமிழை தொல் உலகு பரப்பும் வீராங்கனையாம், தொன்மை தமிழை தொல் உலகு பரப்பும் வீராங்கனையாம். இங்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் என்னோடு உடன் வந்தவர், அவரோடு நான் சென்றேன். அதுதான் 3ஆம் வேற்றுமை உருவு. இலங்கை சென்றிருக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா போயிருக்கிறேன். அவரோடு சென்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு துணிவு தான். அது உண்மையிலே அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கடினம். இப்பொழுது அண்மையிலே செல்ல வேண்டும் என்ற உடனே என் கணவர் சொன்னது, உலக நாயகி அம்மா வந்தால் போ, வாசுகி அம்மா வந்தால் போ. இந்த 2 பேரை தான் அவர் பரிந்துரை செய்தார். தொல் உலகு பரப்பும் வீராங்கனையாம், முன்பு இவர் போல் இருந்தாரா? பெண்மணி யாராவது பார்த்திருக்கிறீர்களா? வாரம் ஒரு நிகழ்ச்சி,
முன்பு இவர் போல் இருந்தாரா? ஒரு துறை என்றால் உலகம் ஒப்பும், ஒரு துறை என்றால் உலகம் ஒப்பும், தமிழ் தொண்டில் இவர் போல் இருந்தாரா? இனியும் இருப்பாரா? இனியும் இருப்பாரா? வினாக்குறிதான். வாரம் ஒரு முறை வண்டமிழ் பரப்பும் வளர்தமிழ் மங்கை உலக நாயகி, வாழிய வாழிய வாழியவே, உங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். நீதியரசர் டாக்டர் செல்வக்குமார் அவர்கள், மண்ணுயிர் காக்கும் மண்ணுயிர் காக்கும் மர தமிழன் இவரே, மண்ணுயிர் காக்கும் மர தமிழன் இவரே தலைமை, நகைச்சுவை மன்னர், நகைச்சுவை மன்னர், நீதியரசர் டாக்டர் செல்வக்குமார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். டாக்டர் லக்ஷ்மி தத்தை, கல்லும் கனியும், கல்லும் கனியும் லக்ஷ்மி தத்தை, லக்ஷ்மி தத்தை மொழியால் சொற்பொழிவு கேட்க இருக்கிறோம், இவர் சொற்பொழிவை கேட்க இருக்கிறோம், சொல்லின் நாயகி இவர், அவரை வணங்கி மகிழ்கிறோம், அவையின் உடன்பாட்டோடு வணங்கி மகிழ்கிறோம். அமிழ்தாம் தமிழ் விருது அளிக்கும் கிருஷ்ணா முரளி ஐயா, அருங்கூடம் அளிக்கும் பாரதிய வித்யாபவன், பொறுப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை உறவு சுரங்கம், ஒரு சில உண்மைகள் அவைக்கு உரைப்பேன், ஒரு சில உண்மைகள் அவைக்கு உரைப்பேன். சங்கம் வைத்து இலக்கிய பெருமை, தமிழ் சங்கம் வைத்து இலக்கிய வளத்தை தரணியில் சாற்றிய நூல்கள் பலவாம், சங்க நூல்கள். தங்க மனத்தார் உறவு சுரங்கம், இதை நடத்துபவர்கள் தங்க மனத்தார் உறவு சுரங்கம் நடத்தும் முறையும் அதுவே எனலாம். 5 உங்களுக்கு 6 கரெக்டாக சரியாக ஆரம்பித்து சீக்கிரம் குறித்த நேரத்தில் முடிப்பண்ணாங்க பாரு, அதுதான் தங்கம். தங்கத்தை போய் வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. அறப்பணி ஆற்றியே நிலைத்து நிற்பாள், அறப்பணி ஆற்றியே நிலைத்து நிற்பாள், அற வளர் மங்கை மணிமேகலையாம். கூர்ந்து கவனிக்கணும், அற வளர் மங்கை மணிமேகலையாம். களப்பணி ஆற்றி காரிகை இவரோ, களப்பணி ஆற்றி காரிகை இவரோ உலக நாயகி, கனிவாம் மனத்தில் இடத்தை பிடித்தார், அனைவர் உள்ளத்திலும் இடத்தை பிடித்தார், மது கற்கண்டு தமிழர் உளத்தில் இடத்தை பிடித்தார், மதுவும் பிற மாதுவும் சாதியை நீக்க, மதுவும் பிற மாதுவும் சாதியை நீக்க, மண்பதை சிறக்கும் மணிமேகலை முழுவது, மணிமேகலை முழுவது இந்த 3 கொள்கைகள். மலரும் தமிழாம், மலரும் தமிழாம் சாதியால் இணைந்தோம், நாமெல்லாம் சாதியால் இணைந்தோம், மருட்சி அடைய வேண்டவே வேண்டாம், நீங்கள் மருட்சி அடைய வேண்டவே வேண்டாம், தமிழ் சாதியால் இணைந்து தமிழின் சிறப்பை வார்ப்பது எதுவோ அதுவே உறவு சுரங்கம், உறவு சுரங்கம் உலகில் நிலைக்கும். உலகத்திருக்குறள் சென்னை கிளையின் தலைவராகிய கஸ்தூரி ராசா உணர்த்தும் உண்மை சத்தியம். நன்றி, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆசு கவி பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்கள், நாம் எல்லோரும் காசு கவி இல்லையா, நாம் எல்லோரும் காசு கவி பார்த்திருக்கிறோம், ஆசு கவி பார்த்ததில்லை. இப்பொழுதுதான் நீதியரசரின் பேச்சை கேட்டார்கள். ஆனால் எப்படி நீதியரசனுடைய பேச்சை பற்றி கவி படைத்து விட்டார்கள் பாருங்கள். ஒரு மாபெரும் பெண்மணி, ஒரு 10 முன்னால் அவருக்கு வரவேற்புரைக்கு நான் எழுதின கவிதை. பேராசிரியர் கஸ்தூரி ராஜா, உம்மைப்போல் பெண்ணொருத்தி பிறந்த இல்லம் 7 பிறவிக்கும் இன்பம் நல்கும், உம்மைப்போல் பெண்ணொருத்தி பிறந்த இல்லம் 7 பிறவிக்கும் இன்பம் நல்கும், முக்தியெல்லாம் வேறெங்கும் இல்லை இல்லை, இந்த முழுமதியால் இருக்குமிடம் வந்து சேரும். இன்னைக்கும் அவங்க அப்படியே முழுமதியாக இருக்காங்க. ஒரு நாளும் நீங்கள் ஒரு களங்கத்தையோ ஒரு தவறான உணர்வையோ எண்ணத்தையோ பார்க்கவே முடியாது. நாளொரு வெணியும் பொழுதொரு வண்ணமும் கரும்பு போல் செழுமையாக அப்படியே உச்சி நோக்கி முகர்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. காரணம், தமிழ் இலக்கியத்தை அவர்கள் வாசித்தது மட்டுமல்ல உள்ளத்தில் கொண்டதனால் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இத்தகைய பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு
பாரதி நூறு என்ற இந்த இனிய நூலை அவர்கள் கரத்தில் கொடுப்பதற்காக ஒரு தன்னிகர் இல்லாத இந்த தமிழ் 36 எனக்கு கிடைத்த ஒரு பெரிய நட்பின் செல்வம் அன்பு சகோதரி திருமதி கல்யாணி அவர்கள், அவருடைய மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு அற்புதமான ஆர்வலர், தமிழ் ஆர்வலர். இந்த நிகழ்ச்சிக்காக படூர்லேருந்து இப்போ வந்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்ற குரலை எழுதிட்டு ஒரு ஐஃபோன் போட்டு கல்யாணின்னு போடலாம். அது மாதிரியான ஒரு பெண்மணி.